मॉर्निंग स्टूडेंट्स एक्सरसाइज 3.15 सो एक्सरसाइज 3.15 இந்த இயர் புக்ல மட்டும்தான் இருக்கும், லாஸ்ட் இயர் புக்ஸ்ல இருக்காது. ஸோ அதனால புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நியூ புக்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸசைஸ்க்கு பார்க்க முடியும். அப்படின்னா வீடியோஸில் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 3.7. ஸோ கிராஃப் ஆஃப் தி வேரியேஷன்ஸ். ஸோ டாபிக் நம்ம எதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா கிராஃப் யூஸ் பண்ணி தான். கிராஃப் ஆஃப் வேரியன்ஸ், வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ வேரியபிள்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். வேரியபிள்ஸ்னால் ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ், ஏபிசி, இந்த ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் தான் நான் சொல்லுவோம், வேரியபிள்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த கிராஃபில் எதுக்கு இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா பாருங்கள். எவ்ரிடே ஹர்னி ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஹர் ஹோம் சைக்கிளிங் அட் ஏ யூனிஃபார்ம் ஸ்பீட் டு ரீச் ஹர் ஸ்கூல். யூ கேன் ஸ்டேட் திஸ் மேத்தமெட்டிக்கல் பை அன் ஈக்வேஷன் டி ஈக்குவல் டு ஆர்டி. ஸோ ஹரணின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஹோம் டு ஸ்கூல் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது இங்கே என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகுனா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகுனா ஸ்பீடு. ஸோ ஆறுன்றது ரேட் ஆஃப் த ஸ்பீட். ஸோ இது மூணுமே நம்ம கேல்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஸ்கூலில் போய் ரீச் ஆகுறோன்றையும், ஸோ ஹோமுக்கும் ஸ்கூலுக்கும் இல்லை டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறமா எவ்வளோ டைமில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சப்போஸ் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா டைம் வந்து நம்ம கம்மியாகும், அதுவே ஸ்லோவாக வந்தனா டைம் அதிகமாகும். ஸோ அதனால் டைம் கண்டிப்பாக முக்கியம். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ ரேட் ஆஃப் ஸ்பீடு, ஸோ அதுதான் டி ஈக்குவல் டு ஆர்டி. ஸோ டீன்றது டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டு ஆர்டி. ஆர்ன்றது ரேட் ஆஃப் ஸ்பீட், டீன்றது டைம். ஸோ வேர் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அட் எனி டைம் டி அண்ட் ஆர் இஸ் த யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் எ ஸ்பீட். ஸோ இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இன்னொரு டாபிக் வரப்போகுது, இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள். ஸோ வேரியபிளாக நமக்கு என்ன தெரிஞ்சு, ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். எதுக்காக டி ஈக்குவல் டு ஆர்டின்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகுனா அவங்களோட ஹோம் டு ஸ்கூலுக்கு டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். சப்போஸ் எனக்குன்னும் போது ஒரு டிஸ்டன்ஸ் வரும், உங்களுக்குன்னும் போது ஒவ்வொருத்தவங்களும் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு டைமிங்கில் கிளம்புவோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும், ஸ்பீடு டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு நாள் ஸ்லோவாக வருவோம், ஒரு நாள் வேகமாக வரும். ஸோ அப்போ என்ன சேஞ்ச் ஆகும், டைம், ரேட் ஆஃப் ஸ்பீடு எல்லாமே என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஆனால் டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. நமக்கு டெய்லி எல்லாருக்கும் என்னது ஒரே டிஸ்டன்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது வேரியபிள்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வேரியபிளே டூ டைப் இருக்குது, இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள். ஸோ இதில் இண்டிபெண்ட் வேரியபிள் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். D is a dependent variable, R and T is a independent variable. ஸோ டி என்ன ஆகாது, எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. எப்போவுமே உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகவே போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் டீன்றது எப்போவுமே என்ன ஆகும் போது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அது பேர் என்னது, டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இண்டிபெண்டன்ட் சொல்லியிருக்கு. நமக்கு இண்டிபெண்டன்ட் எது பாருங்கள், ஆறும் டீயும் தான். ஸோ எப்போ வேணும் நமக்கு என்ன ஆகும், ஸ்பீடு மாறிட்டே இருக்கும், டைம் மாறிட்டே இருக்கும். நம்ம ஸ்பீடு எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், நமக்கு ட்ராவலிங் டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதால் இது என்னது, டிபெண்டன்ட். ரேட் ஆஃப் ஸ்பீடும் டைமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அது பேர் இண்டிபெண்டன்ட். ஸோ நமக்கு டூ டைப்ஸ் இருக்குது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் பாருங்கள் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு பையா ஸ்கொயர். ஸோ இந்த நமக்கு எந்த ஃபார்முலானா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள், ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் நமக்கு எது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்கள், ஃபார்முலா ஏ எப்போவுமே அதே தான் இருக்கும், ஏரியா அப்படியே தான் இருக்க போகுது நமக்கு. ஸோ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் நமக்கு ஒரு க்வெஷ்சன் கேட்குறாங்கன்னா, க்வெஷ்சனில் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க அடிக்கடி, ஆர் வேல்யூ தான் சேஞ்ச் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ ஏன்றது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும், ஆர் தான் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். சப்போஸ் ஒரு டைம் ரேடியஸ் 3 வச்சு போடுவோம், அடுத்து ரேடியஸ் 5 வச்சு போடுவோம். ஸோ அப்போ என்ன நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆர் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது பேர் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கேன், இண்டிபெண்ட் வேரியபிள். சேஞ்ச் ஆகாமல் இருக்க ஏ பைலாம் என்னது, டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ இதில் நெக்ஸ்ட் நமக்கு என்ன, இதெல்லாம் ஜென்ரல் டாபிக்ஸ் தான். வேரியபிள்லாம் என்ன ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ், இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிளாக பேசிக் டெஃபினேஷன்ஸ், கான்சன்ட் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், ஸோ கான்சன்ட் இஸ் எ குவான்டிட்டி தட் அஷூட் எ ஃபிக்ஸட் வேல்யூ த்ரோ அவுட் இன் எ ஸ்பெசிஃபிக் மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் சேஞ்ச் ஆகாது நமக்கு என்னது, ஏரியா வேல்யூ எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ கான்ஸ்டன்ட் நமக்கு என்னது, எப்போவுமே சேஞ்ச் ஆகாது சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஒன், டூ டைப்ஸ் ஆஃப்
வேரியேஷன். ஸோ இதை யூஸ் பண்ண நமக்கு சம்ஸே இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பேசிக்ஸ் மட்டும்தான். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ டூ டைப்ஸ் என்னென்னா, டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டைப் டைரக்ட் வேரியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைரக்ட் வேரியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் தான் க்வெஸ்சனில் கண்டுபிடிக்கணும் டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி டைரக்ட் வேரியேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் வேரியேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். வென் யூ கோ டு த மார்க்கெட் டு பை மோர் ஆப்பிள்ஸ், யூ வில் ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ ஆப்பிள் நம்ம வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவோம். இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் ஆப்பிள் இஸ் ருபீஸ் 200. ஸோ ஒரு கிலோ ஆப்பிள் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 200 rupees கொடுத்துருக்காங்க. யூ பே அஸ் ஃபாலோஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்னாகும், அமௌண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ 1 kg 200 தான் நம்ம ஷாப்புக்கு போனால் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாம தான் கேல்குலேட் பண்ணிக்கணும், 2 kg 3 kg நமக்கு தேவை மாதிரி. ஸோ அதுதான் அப்படியே ஆர்டர் ஆகியிருக்காங்க. கேஜி 1 kg 2 kg 3 4 5 வரைக்கும் கேஜி கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் என்னாகும், 1 kg 200னா 2 kg 400, 3 kg 600, 4 kg 800, 5 kg 1000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்போனா டைரக்ட் வேரியேஷன் சொல்லிட்டு. ஸோ இப்போ கவனிங்க, வெயிட் நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, 1 kg 2 kg 3 4 5. ஸோ என்ன ஆகுது, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள் காஸ்ட்டு, 200 400 600 800 1000 நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஆப்பிளோட வெயிட்டும் அதிகமாகிட்டே இருக்குது, 1 2 3 4 5. அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டு நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த 2 box வேல்யூவில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், செகண்ட் பாக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேர் என்னது, டைரக்ட் வேரியேஷன். கிராஃப் நோட்டில் 2 types ஆஃப் வேரியேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கோங்க, y=kx, இதுதான் அதோட ஃபார்முலா. டைரக்ட் வேரியேஷனுக்கு நமக்கு என்னது, y=kx. டாபிக் டைரக்ட் வேரியேஷன் எழுதி கீழே y=kx எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.47. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிராஃபில் கம்பல்சரி போடணும். ஸோ இதையே தான் எனக்கு ஹோம்ஒர்க்காக நாளைக்கு எல்லோரும் எனக்கு போட்டு அனுப்புங்க. வர்ஷிகா ட்ரா 6 circles வித் எ டிஃப்ரெண்ட் சைஸ். ஸோ வர்ஷிகான்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர்க்கிள் ட்ரா பண்ணுறாங்க வித் டிஃப்ரெண்ட் சைஸ். ஸோ நமக்கு சர்க்கிள் டிஃப்ரெண்ட் சைஸ் வரும்னா என்ன பண்ணுவோம், ரேடியஸ் 2 cm 3 cm அது மாதிரி என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும்போது தான் என்ன ஆகும், அது சர்க்கிள் என்னாகும், டிஃப்ரெண்ட் சைஸில் வரும். ஸோ அதை மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வர்ஷிகா 6 circles ட்ரா பண்ணியிருக்காங்க. Draw a graph for the relationship between a diameter and circumference. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த கிராஃபில் ரிலேஷன்ஸ் பிட்வீன் எ டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ டயாமீட்டர் நமக்கு என்னாகும், சர்க்கிளோட, ஸோ சர்க்கிள் சைஸ் சேஞ்ச் ஆகிட்டே போகும்போது அது என்னாகும், டயாமீட்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இது 2னா அடுத்தது இருக்கிற 3 4 5 6, சர்க்கிள் பெருசாக அது ரேடியஸ் என்னாகும், சேஞ்ச் ஆகிட்டா இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ் இதுக்கு நமக்கு a = πr² யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அண்ட் ஈச் சர்க்கிள்ஸ் அஸ் ஷோ அஸ் எ டேபிள் யூஸ் இன் ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் வென் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் 6 cm. ஸோ க்வெஸ்சன் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இந்த பாக்ஸ் வேல்யூ நமக்கு எது கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயாமீட்டர் எக்ஸ் சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இதுதான், 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், வென் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் 6 cm, 5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 6 ஃபைண்ட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு என்னது, ஒய் ஆக்சிஸ், டயாமீட்டர் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க, 1 diameter 1 cm 3.1 சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ 3.1 3.2 9.3 12.4 15.5 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இது டைரக்ட் மெத்தட். க்வெஸ்சனில் நமக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது டைரக்ட் வேரியேஷன் எப்படி சொல்கிறேன்னா, 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் 3.1 6.2 9.3 12.4 15.5. ஸோ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரெண்டு வேல்யூமே அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த சைடில் லைன் போட்டிருக்கோம் கிராஃப் ஷீட்டில், அந்த சைடில் இந்த க்வெஸ்சனும் எழுதிக்கோங்க, பாக்ஸும் எழுதிக்கோங்க, அது கீழே சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் போட்டு இதை எழுதுங்க, அஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ இந்த லைனை கண்டிப்பாக எழுதணும், அப்போ தான் நமக்கு என்ன கொடுப்பாங்க, மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ க்வெஸ்சன் எழுதிக்கோங்க, சொல்யூஷன் போட்டுட்டு இந்த பாக்ஸுக்கு அப்புறம், அஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீஸ். எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது,
y வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்வோம், ஸோ இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். ஸோ இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். ஸோ இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இட் இஸ் கால்ட் ஏ டைரக்ட் வேரியேஷன் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீஸ் எழுதணும், அதுக்கப்புறமா டைரக்ட் வேரியேஷன் எழுதிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டைரக்ட் வேரியேஷனுக்கு ஃபார்முலா என்னது, y ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஸோ அது எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபார்முலை மட்டும் எழுதுங்க, y ஈக்குவல் டு கேஎக்ஸ் வேர் கே இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, y ஈக்குவல் டு கேஎக்ஸ் மட்டும் எழுதுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் y ஈக்குவல் டு கேஎக்ஸ் நமக்கு என்னென்ன ஃபார்முலாவில் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ தான் தெரியும், ஃபார்முலா y ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஸோ அப்போ கே வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ தெரியும், கே வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் கே வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸை டிவைடில் கொண்டு வாங்க, அப்போ என்னாகும் y பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. ஸோ இந்த ஃபார்மேஷனில் தான் வரும் நமக்கு ஈக்குவேஷன், இந்த ஃபார்மேஷன் தான் எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்ம் பண்ணணும் டைரக்ட் வேரியேஷனில். ஸோ கே ஒய் பை x ஈக்குவல் டு கே. ஸோ y வேல்யூ x வேல்யூ தெரியும், ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க லைனாக 3.1. ஸோ y வேல்யூலாம் நியூமரேட்டரில், x வேல்யூலாம் டினாமினேட்டரில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்னாகும் 3.1/1. ஸோ நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கல, எல்லாத்தையுமே நான் ஈக்குவலாக பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஈக்குவல் டு கே. ஸோ ஒன்னால் டிவைட் பண்ணும்போது சேம் வேல்யூ தான் வரும், கே ஈக்குவல் டு 3.1. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், சேம் அதே ஃபார்முலா தான். வைக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், 6.2, எக்ஸுக்கு பதிலாக 2. அப்போது 6.2/எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்குது, 2 ஈக்குவல் டு கே. ஸோ கேன்சல் பண்ணுறேன், 1 2 is 2, 3 2 6, பாயிண்ட் இருக்குது பாயிண்ட், 1 1 2 is 2. ஸோ கே வேல்யூ இஸ் 3.1. அடுத்து மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது லைனாக எழுதிக்கோங்க, உங்களுக்கு தெரியணும் தான் நான் பக்கத்து பக்கத்தில் எழுதேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், ஒய்க்கு பதிலாக 9.3, எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணும் 3. ஸோ 9.3/3 ஈக்குவல் டு கே. 1 3 is 3, 3 3 is 9, பாயிண்ட் 1 3 is 3, 3 டேபிள் கேன்சல் பண்ணிக்கேன். ஸோ கே ஈக்குவல் டு 3.1. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள், வைக்கு பதிலாக 12.4, எக்ஸுக்கு பதிலாக 4. ஸோ 12.4/4 ஈக்குவல் டு கே. 1 4 is 4, 3 4s are 12, பாயிண்ட் 1 4 is 4, கே ஈக்குவல் டு 3.1. ஸோ லாஸ்ட் ஒன், வைக்கு பதிலாக 15.5, எக்ஸுக்கு பதிலாக 5. ஸோ 15.5/5 ஈக்குவல் டு கே. 1 5 is 5, 3 5s are 15, பாயிண்ட் 1 5 is 5, கே ஈக்குவல் டு 3.1. ஸோ இப்போ கவனிங்க, எல்லா வேல்யூஸுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக கே ஈக்குவல் டு 3.1 3.1 3.1 3.1 3.1. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வந்திருக்கு, ஈக்குவலாக தான் வந்திருக்கு வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டயாமீட்டர் 6 நம்ம கேட்டிருக்காங்க, 5 வரைக்கும் நமக்கு தெரியும். 6 நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் வென் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் 6 இருந்தால் அதுக்கு ஆன்சர் இங்கே என்ன வரும், ஸோ இதை கண்டுபிடிக்கணும். டயாமீட்டர் 6 இருந்தால் இங்கே ஆன்சர் என்ன வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், கே வேல்யூ 3.2 கான்ஸ்டண்டாக தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வருது, கே வேல்யூ 3.2, கே ஈக்குவல் டு 3.1 கே ஈக்குவல் டு 3.1 நமக்கு கான்ஸ்டண்டாக தெரியும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 6 இருந்தால் என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டயாமீட்டர் நம்மளே நமக்கு என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஃபார்முலா என்னது, y ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம், y பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நமக்கு என்னெல்லாம் தெரியும் வேல்யூஸு. ஸோ இது கூட இதில் தேவையே இல்லை, இந்த வேல்யூஸ் மட்டும் போதும். y வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம், y ஈக்குவல் டு k வேல்யூ 3.1, x வேல்யூ 6. y ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 6 is 6, பாயிண்ட் இருக்கு பாயிண்ட், 6 3 is 18 18.6. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், டயாமீட்டர் 6 இருந்தால் அதை சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 18.6. ஸோ அதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதை லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க, கிளியர்லி ஃப்ரம் த கிராஃப் வென் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர்
இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 18.6 சென்டிமீட்டர். ஸோ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும்ல, அதுக்கு பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே எழுதிக்கோங்க. இது ஃபுல்லாக லைனாக எழுதுங்க. 1,3.1 பிளாட்டிங் பாயிண்ட்ஸ், 1,3.1, 2,6.2, 3,9.3, 4,12.4, 5,15.5. ஸோ லாஸ்ட்டாக நாம் கண்டுபிடிச்சது டயாமீட்டர் 6னா, டயாமீட்டர் 6னா மை வேல்யூ நமக்கு என்னது 18.6. ஸோ அப்போது எக்ஸ் வேல்யூ 6னா வை வேல்யூ என்னது 18.6. ஸோ லாஸ்ட்டாக ஹென்ஸ் எழுதிக்கணும். ஹென்ஸ் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர், இன் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 18.6 சென்டிமீட்டர்ஸ் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் கிராஃபில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லைன்ஸ் இப்படி போட்டிருப்போம். ஸோ இதில் நமக்கு தேவையில்லை, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த லைன்ஸ் மட்டும் போதும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் லைன், ஒய் ஆக்சிஸ் லைன். எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு என்ன பாக்ஸில் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்குது. ஸோ கீழே 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸட்ரா 10 வரைக்கும் எழுதிக்கோங்க. டயாமீட்டர் நமக்கு, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் நேம் கொடுத்துக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் டயாமீட்டர் நேம். ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் டயாமீட்டர்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணுங்கள், சர்க்கம்ஃபரன்ஸில் எழுதுங்க. நமக்கு நம்பர் எப்படி வருது பாருங்கள், 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, பாயிண்ட் வேல்யூ தான் எழுத முடியாது. ஆஸ் யூஷுவல் 1, 2, 3, 4, 5, 6 எழுதுங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஒவ்வொரு வேல்யூஸாக எடுத்துக்கணும். ஸோ இங்கே எப்படி இருக்கணும், நமக்கு இங்கே 10 லைன்ஸ் இருக்கும், 0.1, 0.2, 0.3 எக்ஸட்ரா லாஸ்ட்டாக இருக்கிறது தான் 0.10ன்றது தான் 1. அப்போது 1-க்கு 2-க்கு நடுவில் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 1-க்கு 2-க்கு நடுவில் 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.7, 1.8, 1.9. ஸோ 1.10க்கு பதிலாக தான் என்ன இருக்கும், 2, 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9, 3. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு லைன் தான் நமக்கு என்னது பாயிண்ட் வேல்யூவாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு என்னது 1,3.1, எக்ஸில் 1, ஒயில் நமக்கு என்னது 3.1. ஸோ 3.1ன்றது 3க்கு மேலே ஒரு லைன் தள்ளி 3.1 இருக்கும். ஸோ இங்கே கரெக்டாக கொடுத்துக்காங்க பாருங்கள் ரெண்டும் ஜாயின் பண்ணி. அடுத்தது 2,6.2, எக்ஸில் 2, ஒயில் 6.2. ஸோ இங்கே எக்ஸில் 2 எடுத்தாச்சு, ஒயில் 6.2, 6க்கு மேலே 2 லைன்ஸ் தள்ளி வைங்க குட்டியாக இருக்க லைன்ஸில். ஸோ இங்கே 2,6.2. நெக்ஸ்ட் 1, 3,6, 9.3, இங்கே 3 இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில், ஒயில் 9.3, 9 மேலே 3 லைன்ஸ் தள்ளி வைங்க 9.3. லாஸ்ட்டு அடுத்து 4th 1, 4,12.4, எக்ஸில் 4, ஒயில் 12.4. ஸோ 12க்கு அப்புறம் 4 பாயிண்ட்ஸ் தள்ளி வைங்க 12.4. அடுத்தது 5,5 நமக்கு வேல்யூஸ் 15.5. ஸோ எக்ஸில் 5, ஒயில் 15.5. ஸோ ஃபுல் ஸ்டாப் மட்டும் வைங்க. நெக்ஸ்ட் 1, லாஸ்ட் 1 நாமளாக ஆன்சர் கண்டுபிடிச்சது புக்ஸ் நோட்டில், 6,18.6. ஸோ இதில் 6 எக்ஸில், ஒயில் 18.6. ஸோ இங்கே ரெட்டில் எழுதிருக்காங்க பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியுன்றதுக்காக தான் 8.6. ஸோ இந்த ஆன்சர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோன்னா 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சு இந்த கிராஃப் ட்ரா பண்ணிட்டே போங்க. லாஸ்ட்டு 6க்கு மட்டும் என்ன பண்ணுன்னா இந்த பாக்ஸ் ட்ரா பண்ணணும். ஏன்னா நம்ம க்வெஸ்சன் என்னது, 6th 1க்கு மட்டும் தான் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் வென் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு மட்டும் தான் நம்ம பாக்ஸ் வரையணும், மற்ற எல்லாத்துக்குமே ஜீரோஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த ஃபுல் பாயிண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், ஆரோ மார்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்கேல் ஞாபகமாக எழுதுங்க, 1 சென்டிமீட்டர் தான் எல்லாமே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம்ஒர்க்காக இதையே சப்மிட் பண்ணிவிடுங்க.